சீரட்டு கிடக்கின்றது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்லடத்தில் இரண்டு பெண்களை உட்பட நான்கு பேரை கொடூரமாக கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு மருத்துவமனையிலிருந்து ஒரு பெண்ணை இழுத்துட்டு வந்து கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் படுகொலை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கோர்ட்டுக்குள்ளே படுகொலை. இப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குது. இதை சரி செய்ய முடியாமல் தமிழகத்தினுடைய மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறார். கொசுவை போல, டெங்கு போல, கொரோனா போல சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறார். இது நாடு முழுக்க கொந்தளித்து இருக்கின்றது. அப்படி மற்ற மதங்களே பேச முடியுமா இவருக்கு? முடியாது. ஏன்னு சொன்னால் இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படி அவரே சொல்கிறார். அவருடைய மனைவி கிறிஸ்துவ, அதனால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆட்சி சீர்கட்டு கிடக்கின்றது. இந்துக்களை இழிவுபடுத்துகிறாங்க. திமுகவுக்கு எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இந்துக்களை இழிவுபடுத்துகிற பழக்கம் வச்சுருக்கிறாங்க. திமுகவுக்கு இந்து மணி எச்சரிக்கை சொல்லுது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம் இந்த பகுதியில் எல்லாமே நீங்கள் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. நாம் வச்சுக்கோ இன்றைக்கி ஆளுகட்சி இருக்கிறவங்க அதே பகுதியில் போய் தமிழ்நாட்டில் இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் இந்துக்கள் உங்களை வந்து கட்டாயம் வந்து தோற்கடிப்பார்கள். ஏன்னா போன வருஷம் வந்து உங்களுடைய பொதுச்செயலர், துணை பொதுச்செயலர் ஆர் ராஜா அவர்கள் இந்துக்களை வேசி மகன் என்று சொன்னார். அதற்காக நீலகிரி பாராளுமன்றத்தில் மிக கடுமையான ஒரு கடையெடுப்பு போராட்டம் நடத்துனாங்க மக்கள். இன்றைக்கி இந்துக்கள் மனசில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது. அதற்கு காரணம் இவர்கள் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. மற்ற மதத்தை விமர்சனம் பண்ண என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு இஸ்லாமியர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். அவரை இங்கே படுகொலை பண்ணாங்க, வழக்கு தெரியும். ஒரு மற்ற மதத்தை அவர் இல்லைன்னு சொன்னதுக்காக இங்கே படுகொலை நடந்து ஒரு கொலையே நடந்திருக்குது. ஆனால் இந்துக்கள் அமைதியானவர்கள். அப்போ இந்துக்கள் அமைதியாக இருக்கிறத நினச்சி இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்து மதத்தை என்ன வேணால் பேசலாம், அழிப்பேன், ஒழிப்பேன்னு சொல்கிறாங்க. இந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் யாராலும் அழிக்க முடியாது. ஆட்சியாளர்கள் தங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை கவனிக்காமல் தேவையில்லாமல் இந்து மதத்தை தெளிவுபடுத்தி பேசினா தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை இந்து மணி கையில் எடுக்கும். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இன்றைக்கி போராட்டம் நடந்திருக்குது. இன்றைக்கி பல்லடத்தில் இந்து மணி மாநிலத்தில் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க கருத்து சுதந்திரம் சொல்கிறாங்க, பெண்ணுரிமை பற்றி பேசுகிறாங்க. இந்த பெண்கள் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ கொடூரமான கொலை. கருத்துரிமை பேசுறதுக்கு இன்றைக்கி யாருக்கு பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கம் கைது செய்கிறாங்க. நேருக்கு நேர் பேசுவதற்கு, சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு திராணம் இல்லை, தெம்பு இல்லை. மக்களுடைய கருத்தை எதிர்கொள்வதற்கு இவங்களுக்கு தயாராக இல்லை. அதனால் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அடுத்த கட்ட போராட்டத்தை எங்களுடைய மாநில நிர்வாகக்குழு முடிவு செய்து அறிவிக்க போகிறோம். உதயநிதி பதவிகளுக்கு வரைக்கும் போராட்டம் செய்வோம். அதே மாதிரி அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறையில் அவர் பொறுப்படுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் மத இல்லாத பிரச்சனையில் போய் அங்கே போய் மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறார். தீகா கூட்டத்தில் போய் பேசுகிறார், சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் பதவி பிரமாணம் எடுத்தது தப்பு. முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு அவர் நடந்துக்கிட்ட விதம் தப்பு. அந்த சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யணும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கிறோம். கவர்னரிடம் புகார் அளித்திருக்கின்றோம். இவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இவர்களை உடனடியாக தமிழக கவர்னர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லுகிறோம்.